ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் பீட்சா வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குடமிளகாயும் வெங்காயமும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தக்காளி ஆலிவ்ஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இது ஈஸியாக இருக்கும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் அது பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அது மேலே ஃபஸ்ட்டு நம்ம பீட்சா சாஸ் தடவிக்கலாம் இந்த சாஸோட ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி அது இப்போது அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது மேலே துருவனை மொசரிலாக சீஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை தவாலைய கூட வச்சு பண்ணிக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பிளேட்டில் வச்சு பண்ணுறேன் இப்போது தவா நல்லா ஆயிடுச்சு இப்போது இதில் பட்டர் தடவிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்கிற ப்ரெட்டை வச்சிடலாம் தவா நல்லா சூட் அப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக சிம்மில் வைக்கணும் இல்லனா அடியில் கரிஞ்சிடும் சிம்மில் வச்சுட்டு மூடி வெச்சிடுங்க சீஸ் மெல்ட் ஆச்சுன்னா நம்மளோட பீஸாக ரெடி ஆகிடும் பாருங்க நான் குழந்தைங்களுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட பீஸாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடுச்சு அது வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப குயிக்காக எவ்வளோ ஈஸியாக நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்